நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அரசு சித்த கல்லூரியில் மாணவர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து கொடுக்கப்படாததால் மாணவ மாணவிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இசார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்வராஜிடம் பெறலாம். செல்வராஜ், அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில இருந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது? மாணவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை அப்படின்னு ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க, அந்த விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக கோபாலகிருஷ்ணன், நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி அரசு சித்த மருத்துவக் கல்லூரி என்பது பாளையங்கோட்டையில் செயல்பட்டு வருகிறது. இது 1964 துவங்கப்பட்ட கல்லூரியாகும். இது மிகவும் பழமையான கல்லூரியாக உள்ளது. இந்த கல்லூரியில் 700 மாணவ மாணவிகள் தங்கள் சித்த மருத்துவத்தை படித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் கடந்த 30 இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவிகள் இந்த கல்லூரியில் இந்த போராட்டம் நடத்தப்படுது என்பது வழக்கமாகவே உள்ளது. குறிப்பாக அடிப்படை வசதிகளான எந்த வசதிகளும் இல்லாத காரணத்தினால் இந்த கல்லூரியில் எங்கள் படிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதாக தெரிவித்து ஒவ்வொரு ஆண்டும் இதே போல தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த நிலையில் இங்கு வந்த பேராசிரியர்களால் இன்று மாணவர்கள் மத்தியில் மிக தரக்குறைவாக பேசினார்கள். ஏனென்றால் ஒரு பேராசிரியர் என்ன தெரிவிக்கும் போது என்ன தெரிவித்தார் என்றால், இந்த கட்டிடங்கள் வந்து இடிந்தாமா விட்டது என தெரிவித்தார். அது நம்மளை கேட்கும் போது ஒரு மனவேதனையாக இருக்கிறது. இன்னொரு பேராசிரியருக்கு சொல்லும் போது இது என்ன நம்ம இதெல்லாம் நம்ம வீடா, இது மாதிரி பல குறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப வந்து மாணவிகள் எங்களுக்கு பாதுகாப்பு யார்? ஏனென்றால் வகுப்பறைகள் கூட மேல்கூரைகள் அடிக்கடி விழுவதும் கழிப்பறை வசதிகள் இல்லாமல் கூட இங்கே இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது யார் என்ற கேள்வியை வந்து எழுப்பினர். இதே போல தொடர்ந்து இன்று காலையில் இருந்தே கிட்டத்தட்ட 9 3.5 மணி நேரமாக இதே இடங்களில் தங்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை இதே இடத்தில் தான் இருப்போம். ஏனென்றால் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சர் நேரடியாக வந்து தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என தெரிவிச்சவங்க போராட்டத்தில் இருக்காங்க. இது குறித்து உங்கள் மாணவிகள்கிட்ட கேட்போம். ஆமா, உங்களோட கோரிக்கை என்னமா சொல்லுங்கம்மா. உங்களோட கோரிக்கை என்ன? எதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்கீங்க? நான் வந்து சித்த மருத்துவ கல்லூரியில் படிக்கிறோம். எங்கள் காலேஜில் வந்து ஒரு அடிப்படையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ் வந்து எதுவுமே இல்லை. பில்டிங்ஸ்லாம் வந்து அங்கங்கே கிராக் ஆகி இடிஞ்சு விழுகுது. அதே மாதிரி காலேஜ்லேயும் சரி ஹாஸ்டல்லையும் சரி எந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டாஃப்ஸ்க்கோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ எதுவுமே சரியா இல்லை. அதே மாதிரி காலேஜில் வந்து நாங்கள் இருக்க பிளாக்ல வந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு 150 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு 4 ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கும். அங்கே ஒரு நேற்று கூட ஒரு பில்டிங்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு. இப்போ வந்து இப்போதைக்கு டெம்பரரியான சொல்யூஷன்ஸ் தான் வந்து இங்கே எங்களுக்கு காலேஜில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு பர்மனண்டான சொல்யூஷன் வந்து வேணும். இல்லைம்மா, இப்போ வந்து பேராசிரியர்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இங்கே வந்திருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தற்காலிகமான இதே மாதிரி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டாம், நிரந்தரமாக பணி இருக்க வரை இதே இடத்துல போராடுவோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. இது தொடர்பான உங்கள் கருத்து என்னம்மா சொல்லுங்கள்? எங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இருக்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கு. அங்க ரெஸ்ட் ரூம்ஸ் எதுவுமே கிளியரா இல்ல. அங்க எதுவுமே வந்து இருக்கவே முடியாது. எல்லாம் வெளியில போலான்ற மாதிரி இருக்காங்க ஹாஸ்டலர்ஸ் எல்லாம் வந்து. தொடர்ந்து மாணவ மாணவிகள் தங்களின் தெரிவிக்கும் கூட இங்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாகவும், இந்த பாதுகாப்பு சூழ்நிலை என்பது குறிப்பாக சிசிடி கேமரா என்பது பொருத்தப்பட வேண்டும் என தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து வெளியாட்கள் அதிகமாக இங்கு வருவதாகவும், குறிப்பாக மகளிர் அந்த கல்லூரி மாணவிகள் தங்கக்கூடிய விடுதிக்கு வெளியாட்கள் அதிகமாக வருவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க.